வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்து கொண்டிருக்கும் ஆசானவர்களின் மலரடி வணங்கி அன்பு சார்ந்த ஆன்மீக நாட்டம் கொண்ட இறை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த சிந்தனைக்கு செல்வோம். 12 கவிகளை பார்த்தோம். அதில் இருக்கின்ற கருத்துக்களை, மகரிஷியின் கருத்துக்களை, மகரிஷியின் மனதை சிந்தனை செய்தோம். இப்போது 13வது கவியை சற்று சிந்திப்போம். 13வது கவி தலைப்பு இயற்கைக்கு ஏற்ற வாழ்வு. மனிதனின் உடலமைப்பும் மதியமைப்பும் மண்ணுலக அமைப்பும் மற்றனைத்தும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம் என்றும் இங்கும் எவருக்கும் வாழ்க்கையில் துன்பம் நீங்க புனிதமுடன் உடல் அறிவு சக்தி எல்லாம் பொதுவாக மனித இனம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே அத்திட்டம் அமைய வேண்டும். அதாவது ஒரு திட்டம் எப்படி அமைய வேண்டும் என்பதை வந்து இந்த கவியில அழகாக வரையறுத்து சொல்லியிருக்கார் நம்முடைய மகரிஷி அவர்கள். மனித உடலினுடைய அமைப்பு, அதாவது சுகாதார தத்துவம், அறிவின் இயல்பு இயக்க விளைவு மனோ தத்துவம், பூமியின் அமைப்பு எனப்படுகின்ற விஞ்ஞானம் ஆகிய இந்த மூன்றையும் ஒவ்வொன்றாகவும் ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் ஆராய்ந்து பார்த்து இனி நாம் ஒரு திட்டம் தயாரிக்கணும் அப்படின்றதைத்தான் இங்கே வரையறுக்கிறார். அதனால எப்போதும் எந்த இடத்திலும் யாருக்கும் வாழ்க்கையில் ஒரு துன்பம் அதிகரிக்காமலும் மனித இனம் ஒரு கூட்டுறவு முறையிலே மேலான நோக்கத்திலே உடல் சக்தி அறிவு திறமைகளை ஒன்று சேர்த்து இயக்கி அவைகளின் விளைவை கொண்டு எல்லோருடைய வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்யும் திட்டமாக அது இருக்க வேண்டும் என்று மகரிஷி கருத்து தெரிவிக்கிறார். இதில் மகரிஷியின் மகத்துவமே இதுதான். எந்த ஒரு செயலை செய்வதானாலும் ஒன்றை பற்றி மட்டும் யோசிக்கவே மாட்டார். அதனால எதெல்லாம் பாதிக்கப்படும், எதெதற்கெல்லாம் நன்மை கிடைக்கும், எப்படியெல்லாம் மனித வாழ்க்கையிலே இன்பம் கிடைக்கும், அவற்றின் நினைப்பினால் என்னவெல்லாம் நடக்கும். அதனால எப்பவும் அவர் சொல்ற வார்த்தை ஒன்று, ஒன்றினால் மற்றொன்று கெடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பார். அதுல வந்து மிகுந்த அக்கறையும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த கருத்துக்களை வந்து பயித்து கொண்டே இருப்பார். ஒழுக்கத்தின் வரைமுறையை கூட மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா துறைகளுக்கும் பொருத்தி பார்க்கிறார் இந்த நம்முடைய மகரிஷி. எனவேதான் உடலினுடைய அமைப்பு, அறிவின் உயர்வு, நாம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடத்தின் அமைப்பு எல்லாவற்றையும் கவனமாக கருத்திலே கொண்டு நம்முடைய உடல் சக்தி அவரவர்களுடைய அறிவின் திறமை எல்லாவற்றையுமாக முழுமையாக பயன்படுத்தி எப்படி எல்லா மனிதர்களுக்கும் அன்பும் கருணையுமாக அப்படின்னு சொல்லி அவரவர்களுடைய தேவைகளை தீர்க்கும் கருத்துடையதாக அந்த திட்டம் இருக்க வேண்டும் என்று இந்த 13வது கவியிலே ஒரு திட்டம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை விளக்கமாக ஒரு வரையறுக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து பதிவிடுகிறார். அடுத்த கவியாக மனிதனின் முன்னேற்றம். விருப்பு வெறுப்பு உணர்ச்சி மிக்க மனிதன் அன்று விலங்குகளைப் போல் காட்டில் குகையில் வாழ்ந்தான். நெருப்பு கண்ட பின் வாழ்வில் வேகம் கொண்டான். நேற்று இன்று நாளை என்றான் பொருள் சேமித்தான். துருப்பிடிக்கும் இரும்புடன் மின்சாரம் கண்டு துரிதமாக வாழ்வில் முன்னேற்றம் கண்டான். திரும்பி வந்துள்ளது அணுக்குண்டால் வாழ்வில் தீர்க்க இவ்வபாயத்தை முயற்சி செய்வோம். இது மகரிஷியின் மனநிலையை காட்டுது. காரணம் என்ன அப்படின்னா, இது மகரிஷி உலகப்போர் நடக்கும்போது அவருக்கு சுமார் 28 32 வயது இருக்கும்.
6 வருஷம் இரண்டாம் உலக போர் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1939ல இருந்து 45 வரை. அப்போ மகரிஷி வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரெய்னி, முதல் உதவி பயிற்சியாளராகவும் பணிபுரிந்திருப்பதாக அவருடைய பயோகிராஃபியில பார்க்கலாம். அப்படி பணி செய்யும் போதுதான் அந்த உலக போரின் தாக்கங்களை அவர் எவ்வளவு அருமையாக மனதிலே உள்வாங்கி இருக்கிறார், அன்பும் கருணையும் இயற்கையாகவே கொண்ட மகரிஷிக்கு அந்த உலகப்போர் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இந்த மாதிரியான கவிகளை உலக சமாதானத்தை கொடுப்பார் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணமாக கூட இந்த கவியை எடுத்துக்கலாம். விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகளிலே அதிக ஆற்றலையும் வேகத்தையும் உடைய மனிதன், அப்போ முன்ன பழைய காலங்களில எப்படி இருந்தான்னா, ஒரு விலங்குகளைப் போல, ஐந்தறிவு விலங்குகளைப் போல காட்டில குகையில வாழ்ந்திருந்த காலம் உண்டு அப்படின்றத பதிவிடுறாரு. அதற்கு பின்னால படிப்படியாக களைகள் எண்ணக்கூடிய நெருப்பை கண்டுபிடிக்கிறான். அதை உபயோகிக்க கற்றதாலே உணவை பக்குவப்படுத்தி வேக வைத்து உண்ணக்கூடிய முறையையும் கற்றுக்கிறான், சமையல் என்ற ஒரு முறையையும் கலையையும் கற்றுக்கிறான். அதன் பின்னால செயற்கையாகவே இந்த நெருப்பினாலே ஏற்படக்கூடிய ஒளியை ஏற்படுத்தி கொள்கிறான். நேற்று இன்று நாளை என கடந்த நிகழ் எதிர் காலங்களை காட்டக்கூடிய முன்னேற்றம் அடைந்து விட்டான். இன்னைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கோம், நேற்று நடந்தது, இன்று நடந்தது, நாளை நடக்கவிருப்பதை எல்லாமே வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடிய சில கருவிகளையும் கண்டுபிடித்திருக்கிறோம். இன்று நடந்ததையும் நேற்று நடந்ததையும் ரெக்கார்டு செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள பல கருவியையும் கண்டுபிடித்து செயற்கையினாலே ஒவ்வொன்றையும் பொருட்களை சேமித்தல் பாதுகாத்தல் என்ற முறையையும் கூட இதுல கத்துக்கிறான். இந்த ஆராய்ச்சி எல்லாம் எப்படி அப்படின்னா, இந்த இரும்பு மின்சாரம் இந்த ரெண்டு பொருள்களையும் கண்டுபிடித்த பின்னாடி தான் எல்லா துறைகளிலும், ஒவ்வொரு துறையிலும் பார்த்தோம்னா இந்த இரண்டும் தான் முன்னாக நிற்கும். இந்த ரெண்டு துறைகளிலும் வேக வேகமாக முன்னேறி தன்னுடைய வாழ்வை வளமாக்கி கொள்கிறான். அறிவு அதற்கும் மேலும் 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 உயர்ந்து என்ன ஆகுதுன்னா, கடைசியாக கண்டுபிடிக்கிறான் அணுசக்தி. அந்த அணுசக்தியை கண்டுபிடிச்ச பின்னாடி முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனிதனுடைய பாதையிலே ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுவதாக மகரிஷி இந்த கவியில அழுத்தம் திருத்தமாக பதிவிடுறாரு. காரணம் ஏற்கனவே சொன்னபடி அந்த இரண்டாம் உலக போரின் அணுகுண்டு பாதிப்பை அவர் மனதிலே தான் இந்த அணுசக்தியை கண்டுபிடித்த பின்னாலே மனிதனுடைய வாழ்வில எப்படி திருப்பங்கள் ஏற்பட்டது அப்படின்றத வந்து விளக்கமா இந்த பாட்டுல சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அவன் அடைந்த முன்னேற்றங்கள் யாவுமே பயனற்று போகும் அளவுக்கு அணுசக்தியை தவறாக மனித இன வாழ்விற்கு பாதகமாக உபயோகிக்க ஆரம்பித்து விட்டதால் மனித இனமே அழிந்துவிடக்கூடிய அபாயம் தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. இந்த விபரீத விளைவுகளை தடுத்து மனித இனத்தை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொருவரும் அன்பும் கருணையுமோடு செயல்பட வேண்டும் அப்படின்றத தான் மகரிஷி இந்த கவியில சொல்றார். அதாவது முன்னேற்றம் இருக்க வேண்டும், வேகம் இருக்க வேண்டும், ஆனா வேகத்தோடு மட்டும் இருந்தால் போதாதது. வெறும் வேகம் மட்டும் ஆபத்தானது, விவேகத்துடன் கூடிய வேகம்தான் ஆக்கத்தை தரும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே மகரிஷி எழுதிய இந்த கவிதான் உலகப்போரிலே ஏற்பட்ட துர்மரணங்களையும் மக்களுக்கு ஏற்பட்ட நிலைகளையும் வந்து அழகாக, இதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு 4 கவிகளையும் கூடி இதை போலவே உலக உலகப்போர் நடந்த நிலையிலே அப்போது மனிதனுக்கு ஏற்பட்ட அவலங்களை வந்து கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே 15வது கவியை பார்ப்போம். உலக அறிவாளிகளே ஒன்று சேருங்கள் என்ற தலைப்பிலே இந்த கவியை கொடுத்திருக்கிறார். ஆராய்ச்சியுடையோர்கள், அறிஞர்கள், நல் அரசியலார், மதத் தலைவர் அனைவோர் கேளீர். போராட்சி முறை ஒன்றால் இதுவரைக்கும் பூவுலகில் மனிதர் கண்ட துன்பம் ஆய்வீர். வீராப்பு பேசி சில வீணர் இப்போ விஞ்ஞான முறையில் அழிவை கண்டுள்ளார். ஓராட்சி உலகிணைந்து வகுத்தாலன்றி
உலக சமாதானம் இல்லை, விளைவு என்னாம் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இந்த கவியிலே. அதாவது, ஆராய்ச்சி உடையோரே, அறிவாளிகளே, அரசியல் நிபுணர்களே, கட்சி தலைவர்களே, மதங்களின் தலைவர்களே, அனைவரும் கவனியுங்கள் என்று எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கிறார் இந்த கவியிலே. தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் பிற நாட்டை தாக்குறதுக்காகவும் இராணுவத்தாலே ஆட்சியை பலப்படுத்திக்கிட்டு யுத்தம் என்ற ஒரு பலாத்கார அநாகரீக நம்பிக்கை முறையை கையாளுகிற ஒரு அரசியல் முறையாலே உலகிலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் மனிதர்கள் இதுவரை என்ன துன்பங்களை மட்டும்தான் துன்பங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எண்ணற்ற நாடுகளும் பொருள்களும் மக்களும் உயிரினங்களும் அழிவுற்று கொண்டே இருப்பதை வந்து நினைவுக்கு கொண்டு வந்து ஆராய்ந்து பாருங்கள் என்று மேற்கண்ட ஆராய்ச்சியுடையர்கள், அறிவாளிகள், அரசியல் நிபுணர்களுக்கு இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆயுத பலம், படை பலம், செல்வ பலம், ஆள் பலம் இவைகள் அதிகமாக இருக்கின்றது என்ற தன்முனைப்பினாலே மற்ற நாடுகளை சமயத்தால் தாக்கவும் எதிர்க்கவும் விஞ்ஞான முறையிலே அழித்துவிடவும் அணுகுண்டு முதலிய பயங்கரமான விளைவுகளை தரக்கூடிய ஆயுதங்களை கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அறிவறிந்த மனித இனத்தின் வாழ்க்கை தத்துவமறிந்த அறிவாளிகள், இயற்கை தத்துவமறிந்த அறிவாளிகள், இயற்கை தத்துவமறிந்த விஞ்ஞானிகள், பிறப்பு இறப்பு, உடல் இயக்க இரத்த ஓட்ட வளர்ச்சி தளர்ச்சி, வியாதி சுகம் இவைகளை அறிந்த நிபுணர்களான வைத்தியர்கள் எவ்வளவு அழகாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் இவர் டெஃபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. மனித இன கூட்டு வாழ்க்கை தத்துவமறிந்த அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவிலே அரசியல் தலைவர்கள் இருந்தால் நாட்டிலே எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கற்பனை செய்து கூட பார்க்கலாம். மனிதன வாழ்விற்கு அவசியமான பொருள்களின் தேவை, அளவு, உற்பத்தி முறை, சேகரம், பங்கீடு என்ற இவைகளை பற்றி உணர்ந்திருக்கும் பொருளாதார நிபுணர்கள் என்று சொல்கிறார். பொருளாதார நிபுணர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது. எக்கானமி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த அளவு முறையை மறந்துவிட்டு தனக்காக தன் முனைப்பு ஆணவம் என்ற ஒரு நிலையிலே இருப்பதாகத்தான் இந்த கவியிலே சொல்லி கொண்டிருக்கிறார். இத்தகைய ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவதிலே நாம் தவறிவிட்டாலும் தாமதித்தாலும் உலகில் யுத்தமே வந்துவிடும். அப்படி தோன்றிவிட்டால் இந்த நிலையிலே எந்த அளவு கொடுமைகளை உலக மக்கள் அனுபவிக்க நேரிடும் அப்படின்றதையும் சிந்தித்து பாருங்கள் என்று இந்த ஆராய்ச்சியாளர்களையும் அறிஞர்களையும் அரசியல் தலைவர்களையும் மத தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறார். அப்போ இந்த மனிதன் ஒவ்வொருவரும் ஆணவம் அடக்கி, தன்முனைப்பு என்ற ஆணவத்தை அடக்கி உலகிலே ஒவ்வொருவரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும், எல்லோரும் சமம் என்ற ஓர் நிலை வரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா அறிவாளிகளையும் ஒன்று சேர்ந்து உழைத்து நாட்டை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த கவியில சொல்றாரு. இப்போ பொருளாதாரத்தை பற்றி இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நான் இதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போனேன். தேவை என்பது என்ன அப்படின்றதுக்கு அதற்கும் ஒரு அளவுக்கு கொடுக்குறாரு. மக்களுக்கு அந்தந்த காலங்களிலே என்னென்ன அவசியமோ தேவையோ அந்த நிறைவு ஏற்படும் அளவிற்கு அது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன ஆகும், எண்ணம் திசை மாறிவிடும் என்று மகரிஷி குறிப்பிடுறாரு. அளவு என்ற முறையிலே வரும்போது எந்த அளவு மட்டும் தேவையோ அது மட்டுமே கிடைக்க வேண்டும். குறைவாக இருந்தால் மற்றவர்கள் பொருளை களவாட நேரிடும். அதிகமானால் இருப்பவரிடம் கடும் பற்று ஏற்பட்டுவிடும் என்பதையும் ஒரு அளவு முறைக்காக சொல்லியிருக்கிறார். அதே போல உற்பத்தி முறை என்று வரும்போது நேர்மையான முறையிலே போட்டி பொறாமையின்றி பொருள் உற்பத்தி இருக்க வேண்டும். இல்லை என்றால் பொறாமையும் வஞ்சமும் ஏற்பட்டு உள்ள உற்பத்தியை கூட கெடுத்துவிடும் என்று உற்பத்தி துறையை பற்றி சொல்லுகிறார். அடுத்து சேகரம். சேகரம் என்பது தெரியும், சேமிப்பு. சேமிப்பு என்பது காலத்திற்கு தக்கபடி தேவைக்கு தக்கபடி இருக்கணும். தேவையில்லாதவற்றையும்
தேவையில்லாத சமயத்திலும் சேர்த்து வைப்பது பொருளுக்கும் சரி இடத்துக்கும் சரி பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடியது. யாருக்கு? சேர்த்து வைப்பவர்களுக்கும் அதை தேவைப்படுபவர்களுக்கும். சேகரம் என்பதை வந்து நம்ம எறும்பு தேனீ இவைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அவைகள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருளை தேனை உணவை அவ்வளவு சுலபத்திலே அழிக்க முடியாத நிலையிலே ஒரு சேகரிப்பு என்ற முறையிலே தேனும் எறும்பும் சேகரித்து வைக்கும். அப்படி இருந்தால்தான் அதன் பயன் முழுமையாக இருக்கும் அப்படின்றதையும் அவரு மேற்கோள் காட்டுகிறார். அடுத்து பங்கீடு டிஸ்ட்ரிபியூஷன். உயர்வு தாழ்வு இல்லாமல் ஏழை பணக்காரன் இல்லாமல் அறிவுக்கு ஏற்ப திறமைக்கு ஏற்ப உழைப்பிற்கு ஏற்ற பங்கீடு சமுதாயத்தில் இருந்தால்தான் சமுதாய வளம் பெருகும் குறையாமலும் இருக்கும். பிசகும் போது என்ன ஆகும்? மன அழுத்தமோ ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கூடிய வெறுப்புணர்ச்சியும் ஏற்பட்டுவிடும் என்பதைத்தான் மகரிஷி இங்கே பொருளாதாரத்திலே சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த நிலையிலே மனிதன் என்ற ஒரு நல்ல ஒரு ஜீவன் உலகிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கவியிலே சொல்லுகிறார். அடுத்ததாக 16வது கவி, உடல் அறிவு ஆற்றலை பயன்படுத்துவதற்காக ஏற்பட்ட ஒரு கவி. வெறி போன்று பாய்ந்தோடும் நதி வெள்ளத்தின் வேகத்தை அணை கட்டி பயன் கொள்ளல் போல் பொறி புலன்களில் சிறந்த மனிதர் ஆற்றல் புத்தி நுட்பம் கூட்டுறவால் ஒன்று சேர்த்து அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் ஆட்சி முறையால் உயர்த்தி உலகோரெல்லாம் நெறியாக அன்பு இன்பம் அமைதியோடு நிலவுலகில் வாழ வைக்க ஒத்துழைப்பீர். இதையும் ஒரு வேண்டுகோளாகத்தான் சொல்லுகிறார். அதாவது இங்கே ஒரு மேற்கோள் காட்டுகிறார், அணை கட்டி பயன் கொள்ளல் போல் என்று இந்த கவியிலே கொடுக்கிறார். பயங்கரமான ஒரு வேகமாக வரக்கூடிய ஒரு நதியின் வெள்ளத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே சமதளத்திலே வாழக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நதியின் வெள்ளத்தை அணைகள் மூலமாக தடுத்து ஒரு தக்க இடத்திலே சேமிக்க வேண்டும். அப்படி சேமிக்கப்பட்ட தண்ணீரை நமக்கு வேண்டிய இடத்திலும் வேண்டிய அளவிலும் உபயோகித்து பயன்பெறுவதைத்தான் சொல்லுகிறார். இதை வந்து ஒரு வேறொரு உதாரணத்துக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜீவகாந்தம் நம்மிடையே இருக்கிறது. இந்த ஜீவகாந்தத்தையும் தக்க அளவிலே அளவும் செறிவும் தரமும் உள்ள நிலையிலே சேமித்து அந்த உடல் ஆற்றலை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த அணை கட்டி பயன் கொள்ளல் போல என்ற ஒரு மேற்கோளை மகரிஷி கொடுக்கிறாரு. புலன்கள் உடற்கருவிகள் அறிவின் ஆற்றல் என்ற இவற்றிலே சிறந்த மனிதர்களின் உடல் பலமும் அறிவின் நுட்பமும் இந்த காலத்திலே கவலை இல்லாது ஓடிப்பாயும் வெள்ளம் போல பல்வேறு துறைகளிலும் அறிவை அழிவை செய்து விடுகிறது அப்படின்றத தான் மகரிஷி இங்க ஆதங்கமாக சொல்லுகிறார். அவைகள் அவ்வாறு செய்யாமலே வாழ்க்கை துறைகளாகிய மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என்ற 5 துறைகளிலும் நன்றாக பயன்படும்படி செய்து அந்த பயன்கள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். நீதி அன்பு அமைதி இன்பம் என்ற குறிக்கோளுடன் வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதாவது புலன்கள் உடற்கருவிகளால் அறிவின் ஆற்றலாலே ஏற்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சக்தி இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. புத்தி இல்லாதவன் யாராவது இருப்பானா என்றால் இருக்கவே நிச்சயமாக இல்லை. அந்த புத்தியை வந்து சரியாக உபயோகிப்பதில்லை. அப்போ உடல் பலத்தையோ புலன் இன்பத்தையோ அறிவின் ஆற்றலையோ வந்து தகுந்த முறையிலே அணை கட்டி என்பது போல ஒரு தளத்திலே சேமித்து வைத்து வேண்டிய துறைகளிலே செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துறைகளை 5 துறைகளை மகரிஷி கொடுக்கிறாரு. இந்த 5 துறைகள் வந்து நிறைய இடங்களிலே ஐயா மேற்கோள் காட்டியிருப்பார். அதாவது இதற்கான வரையறையும் இப்போ அடுத்து கொடுத்திருக்கிறார். இதே கவியில கீழே மனோ தத்துவம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு அழகான ஒரு வரைமுறையை கொடுத்திருக்கிறாரு.
இந்த வரைமுறையை நான் வேற எங்கேயும் படிச்ச மாதிரியும் எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு கிளியர் கட்டா மகரிஷியை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியும்னு தோணல. உடலிலே அரூபமாய் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு விருப்பு வெறுப்பு இந்த உணர்ச்சிகளாய் மனதிலே எழக்கூடிய மனம், இந்த அறிவின் பயன்பாட்டிலே இவை அனைத்தையும் கடந்த நடுவுநிலை அந்த மனத்திலே தான் ஏற்படுகிறது என்கிறார். அதாவது இன்ப துன்ப உணர்வு நமக்கு தெரியும், உயர்வு தாழ்வு தெரியும், விருப்பு வெறுப்பு தெரியும். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் எங்கு எழுகிறது? நம்ம ஒவ்வொரு வகுப்பிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம், மனதிலே தான் எழுகிறது. அந்த அறிவின் பண்பாடு, ஏற்கனவே பண்பாடு என்ற வகுப்பிலே கூட இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அறிவின் பண்பாட்டினால் இவை அனைத்தையும் கடந்த ஒரு நடுவு நிலவை, அதைத்தான் நம்ம பொதுவா என்ன சொல்றோம், ஒரே வாக்கில சொல்லும் போது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு என்று சொல்லுகிறோம். அந்த தெளிவு நமக்கு ஏற்படும் போது மனோ தத்துவம் என்ற முறையிலே மனதிலே ஒரு அமைதி ஏற்படும் என்பதைத்தான் இங்கு வந்து குறிப்பிடுகிறார். கடந்த கால எதிர்கால சம்பவங்களை யூகித்து பார்த்து அறிவின் இயல்பு இருப்பிடம் இயக்கம் இவற்றை நன்றாக உணர்ந்து அறிவின் மூலமும் முடிவும் அதன் இயல்பினையும் செவ்வனே உணர்ந்து வளர்த்து பண்படுத்தும் கலைதான் மனோ தத்துவம் ஆகும். எவ்வளவு அழகான டெஃபினிஷன் பாருங்க. கடந்த கால எதிர்கால சம்பவங்கள் திரிகால ஞானத்தை இங்கு கொண்டு வராரு. அறிவின் இயல்பு நம்முடைய மனவளக்கலையிலே இருக்கக்கூடிய அறிவின் முதிர்ச்சி இருப்பிடம் ஒவ்வொருவரும் எங்கெங்கே எந்தெந்த நிலையிலே வர்ணாசிரமம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே எங்கெங்கே இருக்கிறார்களோ அதே நிலையிலே இருந்து கொண்டு இயக்கம் அங்கே இருக்கக்கூடிய செயல்கள் இவற்றை எல்லாம் நன்றாக உணர்ந்து எவற்றின் மூலம் உணர வேண்டும் என்பதை அங்க சொல்றாரு. அறிவின் மூலமும் முடிவும் அதன் இயல்பினையும் செவ்வனே உணர்ந்து அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையாக சொல்றாரு பாருங்க. இயல்பை செவ்வனே உணர்ந்து வளர்த்து பயன்படுத்தும் கலைதான் மனோ தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மனோ தத்துவை வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அதாவது ஐந்து துறைகளிலே இந்த மனோ தத்துவத்தை ஒரு துறையாக சொல்லுகிறார். அடுத்து சுகாதாரம் என்ற நிலையிலே வரும்போது உடலின் உற்பத்தி இயக்கம் வளர்ச்சி தளர்ச்சி என்ற இவைகளிலும் கருவமைப்பு ஆகாரம் செயல்கள் எண்ணங்கள் என்ற இவைகளினாலும் வெப்பதட்ப தாக்குதல் சந்தர்ப்ப மோதல் என்ற இவைகளினாலும் நம் உடலிலே ரசாயனங்கள் மாற்றமடைகின்றன. இவைகளினாலே நம் உடல் ரசாயனங்கள் அளவிலும் செறிவிலும் குறைந்து விடுகின்றன அல்லது அதிகரித்து விடுகின்றன. அவைகளாலே இரத்த ஓட்ட சுழலின் தன்மையும் அதனால் ஏற்படும் உடல் இயக்க அறிவியக்க நிலைகளும் மாற்றமடைந்து விடுகின்றன. இத்தகைய மாற்றங்களை செயற்கை முறைகளினால் தகுந்தபடி சமநிலைக்கு கொண்டு வரும் முயற்சியே மருத்துவமாகும். எவ்வளவு அழகான ஒரு டெஃபினிஷன் பாருங்க. அளவுக்கு மிஞ்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ரசாயன அதிகரிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் அழுத்தத்தையும் அளவுக்கு குறைந்து போன ரசாயன குறைவையும் ஹை லெவலையும் சொல்றாரு, லோ லெவலையும் சொல்லிட்டு இருக்காரு. இரத்த ஓட்ட தளர்ச்சியையும் மருந்து உணவு பட்டினி நீராடல் ஓய்வு உடற்பயிற்சி ஆகியவற்றாலே சமநிலைக்கு கொண்டு வரும் முயற்சி தான் சுகாதார முறை எனப்படும். என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு? இந்த ரசாயன குறைவையும் அதிகரிப்பையும் எதனால் சரிப்படுத்த வேண்டும் என்பது அப்படின்னா, இதைத்தான் இயற்கை மருத்துவத்திலே கூட சொல்லிட்டு இருக்காங்க. மருந்துகள், மருந்துகள் என்றால் நம்ம அன்றாடம் உபயோகித்துக் கொண்டிருக்கின்ற வேதிப்பொருட்களை சொல்லவில்லை, சாதாரணமான மூலிகைகள் ரசாயனங்கள் மண் இவற்றை தான் சொல்லிட்டு இருக்காரு. உணவு பட்டினி, பட்டினி கூட ஒரு வைத்திய முறையை அப்படின்னு சொல்றாரு. வைத்தியத்திலே உணவும் மருத்துவ முறையும் அப்படின்ற ஒரு தலைப்பிலே ரொம்ப அருமையா கொடுத்திருந்தாரு. நீராடல், குளிப்பதும் ஒரு கலை என்று கூட சொல்லலாம், அதை ஒரு வைத்தியம் என்று கூட சொல்லலாம். ஓய்வு உறக்கம்
இது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அடுத்தது உடற்பயிற்சி, இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அப்போ இந்த மருந்து, உணவு, பட்டினி, நீராடல், ஓய்வு, உடற்பயிற்சி இவற்றை வந்து சரியாக செய்து கொண்டே இருந்தோமானால் சுகாதாரம் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை கூட இங்கே மகரிஷி பதிய வைக்கிறார். இந்த சீர்படுத்தும் முறையைத்தான் சுகாதார முறை அப்படின்றதையும் மகரிஷி சொல்றாரு. அடுத்து பொருளாதாரம். மனிதர் வாழ்விற்கு அவசியமானது என்ன? உணவு, இடம், உடை ஆகியவை. இயற்கையிலே ஏற்படக்கூடிய துன்பங்களை எதிர்க்கக்கூடிய பல வசதிகளையும் உற்பத்தி செய்தல், சேமித்தல், பாதுகாத்தல், நிரவுதல், அனுபவித்தல் ஆகியவை எல்லாம் சேர்ந்த ஒன்றுதான் பொருளாதாரம் என்று சொல்கிறார் மகரிஷி. சாதாரணமாக நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உழைத்தோம், உழைத்ததற்கு கிட்டிய பொருள் நமக்கு இருந்தால் நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நம்ம வந்து பொருளாதாரம்ன்றோம். கம்பெனியில இருக்கக்கூடிய லாக் ஷீட் பேலன்ஸ் வந்து அப்பொருளாதாரம்னு சொல்றோம். அதே போல நாட்டிற்கும் இதே போலதான், அவர்களிடையே இருக்கக்கூடிய செல்வங்களின் தொகுப்பு பொருளாதாரம் என்று நார்மலா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மகரிஷியோட பார்வை எப்படி இருக்கு பாருங்க. உணவு, இடம், உடை ஆகியவைகளையும் இயற்கையினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எதிர்க்கும் பல வசதிகள், அப்புறம் மனிதனுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியது, அதை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியது, தற்செயல் பாதுகாப்பு, அதை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய நிரவுதல், இதை அளவும் முறையும் தெரிந்து அனுபவித்தல், இது எல்லாம் சேர்ந்ததுதான் பொருளாதாரம் என்று இங்கே வந்து வரையறுத்து கொண்டிருக்கிறார். அடுத்து அரசியல் என்ற முறையிலே ஒரு வரையறையை கொடுக்கிறார். பொதுவாக எல்லோருக்கும் வாழ்க்கையின் இன்பத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் துன்பத்தை குறைக்கிறதுக்காகவும் போக்குறதுக்காகவும் திட்டமிட்டு செயலாற்றுவதற்காகவும் தனி மனிதனாலே ஆகாத ஒரு காரியத்தை பலருடைய சக்தி கொண்டு கூட்டுறவாக நிறைவேற்றவும் பலமுடையான் பலமில்லானை துன்புறுத்தாதபடி பாதுகாக்கவும் ஏற்படுத்தி கொண்ட கூட்டு வாழ்க்கை சம்பந்தமே கட்டுப்பாடு விதிமுறைகளே அரசியல் என்பதை ஒரு அழகாக கொடுத்திருக்கிறார். அப்போ மனித வாழ்க்கையிலே பலமுடையான் பலமில்லாதவன் என்று இருக்கும்போது பலவான் பலமில்லாதவனை தாக்குவான், அவனை காப்பதற்காக நமக்கு இன்றைய இருக்கக்கூடிய இராணுவம், அப்புறம் மக்கள் எல்லோருக்கும் எல்லா பொருள்களும் கிடைத்து அவர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று பகிர்ந்தளிக்கக்கூடியதாகவும் அரசியல் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இங்கே சொல்லுகிறார். அடுத்து விஞ்ஞானம் என்பது, விண் என்றால் அணு, ஞானம் என்றால் அறிவு. விஞ்ஞானம் என்றால் அணுவின் தத்துவத்தை அறிந்து கொண்ட அறிவின் தெளிவு விஞ்ஞானம் என்பதை சொல்லுகிறார். அணுவையும் அணுவின் தத்துவத்தையும் அறிந்தால் அணுவிலே உள்ள எழுச்சி, கவர்ச்சி என்னும் சக்தியை அறியலாம். அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பலவுடன் பல கூடுவதால் உருவங்களும் அவற்றிலே காந்த சக்தியும் ஏற்படுகின்றது. இதை வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். அக்காந்த சக்தியே ஒளியாய், ஒளியாய், வெப்ப தட்ப மாறுபாடுகளாய், குவிதல், பரவுதல், கவர்தல், விலகுதல், கூடுதல், பிரிதல் என்னும் பல்வேறு இயக்கங்களாகி இதன் விளைவாக ஒவ்வொரு பொருளிலும் ரசாயனம் தோன்றி கூடி அல்லது குறைந்து மாறி உருவங்களாய், உலகங்களாய், பல கோள்களாய், பொருட்களாய், ஜீவராசிகளாய் உருவாகி இருக்கும் இயல்பு அறிந்து கொள்வதுதான் விஞ்ஞானம் என்ற முறையிலே மகரிஷி இங்கே வரையறுக்கிறார். இப்படி மனோதத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் இது எல்லாவற்றிலுமே மனிதன் அவரவர்கள் திறமைக்கேற்ப ஈடுபட்டு நல்ல முறையிலே செயல்படும் போது நம்முடைய புலன்கள், உடற்கருவிகள், அறிவின் ஆற்றல் இவற்றினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை சேமித்து அவற்றை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முறையிலே ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து என்று சொல்லுவார் மகரிஷி. அதுபோல அணை கட்டி பயன் கொள்ளல் போல என்பதற்காக இந்த அழகான கவியை கொடுத்து இவ்வளவு அழகான ஒரு வரையறையையும் கொடுத்திருக்கிறார். இந்த முறையிலே
பதினாறு கவிதைகளை நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். இனி அடுத்த நிலையிலே, அடுத்த வாரத்திலே நம்ம வந்து அடுத்த கவிகளை பார்க்க இருக்கிறோம். நேரம் கருதி இந்த இனிய சந்தர்ப்பத்திலே மகரிஷியின் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு செவிமடுத்த அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நல்வாய்ப்பளித்த அனைத்து மன்ற அன்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வாங்கு வாழ குருவருளும் திருவருளும் ஒருங்கே அமைய வேண்டி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.